ஹாய் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு. மொத்த குறள் 1330. திருக்குறளோட வேறு பெயர் உலக பொதுமறை. இப்போ நம்ம பாடத்தை பார்ப்போம். திருக்குறள் வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற செயல் பார்ப்போம். விசும்பின் துளிவிழின் அல்லால் மாற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பரிது. தலைக்காண்பதறிது அப்படின்னா, அதாவது வானத்தில் இருந்து மலை துளி விழலை அப்படின்னா, அல்லாமல் அப்படின்னா விழலைனா, உலகத்தில் ஓரறி உயிராகிய பசும்புல் கூட தலை காட்ட முடியாது. அதாவது வானத்தில் இருந்து மழை விழலை அப்படின்னா ஒரு சின்ன செடி புல் கூட முளைக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் அன்புடைமை எட்டாவது அதிகாரம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பில்லாதவங்க எல்லாத்தையும் தனது அப்படின்னு சொல்லுவாங்க, நமது. அது ஒரு பென்சில் நம்ம கேட்டா கூட நமக்கு கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது நம்ம பென்சில், இதை ஏன் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க அன்பு இல்லாதவங்க. அன்பு இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் மற்றவங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. என்பு அப்படின்னா எலும்பு, உடம்புல இருக்கிற எலும்பை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் விருந்தோம்பல் ஒன்பதாவது அதிகாரம். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னா முகந்து பார்த்தா, மோப்பம்னா முகர்ந்து பார்க்கறது, முகந்து பார்த்தா மென்மையான அனிச்ச மலர் வாடி போயிடுமா. நோக்க குழையும் விருந்து, அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை இன்முகத்தோட நம்ம வரவேற்கலை அப்படின்னா அவங்களுடைய முகம் வாடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. மோப்பம் அப்படின்னா முகர்ந்து, அனிச்சம் சொல்றது ஒரு மலர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு திருக்குறள்லேருந்து. இதில் பாருங்கள், இந்த பேஜில் ஆசிரியர் குறிப்பு இருக்குது, இதை ஒரு 2 times எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொருள் அறிக, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இதையும் ஒரு 2 times எழுதி பாருங்கள். நான் பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் 2 times எழுதிட்டு மேம்க்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விடுமுறை விண்ணப்பம். விடுமுறை விண்ணப்பம் அப்படின்னா லீவ் லெட்டர். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பேரை தமிழில் எழுதி பழகணும், அப்புறம் நம்ம ஸ்கூல் நேமை தமிழில் எழுதி பழகணும். இதில் பாருங்கள், இந்த பேஜை நல்லா கவனிங்க. அனுப்புனர், அனுப்புனர்னா யார் அனுப்புகிறாங்களோ அவங்க. இப்போ லீவு போட்டால் லீவ் லெட்டர் யார் கொடுப்பா, நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ அனுப்புனர்னா நீங்கள். பெயர், யாரோட பேர், யார் லீவ் லெட்டர் கொடுக்குறீங்களோ அவங்க பேர். கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் நேம், பாய்ஸ்னா பாய்ஸ் நேம். கிளாஸு, வகுப்பு அப்படின்னா கிளாஸு, ஃபோர் ஸ்டாண்டர்ட். பள்ளியின் பெயர், SSH மெட்ரிகுலேஷன் பள்ளி, இடம் ராயப்பேட்டை சென்னை. நெக்ஸ்ட்டு பெறுநர், பெறுநர்னா வாங்குறவங்க. யார்கிட்ட லெட்டரை கொடுப்பீங்க, கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுப்பீங்க. வகுப்பு ஆசிரியர் அவர்கள், வகுப்பு 4ஆம் வகுப்பு. பள்ளியின் பெயர், SSH மெட்ரிகுலேஷன் பள்ளி, இடம் ராயப்பேட்டை சென்னை. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கிளாஸ்லேயுமே இது வரும். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங். இதை எழுதி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், மதிப்பிற்குரிய அம்மா. ஏன்னா நம்ம கிளாஸ் டீச்சர் வந்து மேம் தான், அதனால் மதிப்பிற்குரிய அம்மா. பொருள், விண்ணப்பத்திற்கான அனுமதி கேட்டல். நெக்ஸ்ட் பார்ப்போம், மதிப்பிற்குரிய அம்மா. இங்க ஐயா அம்மான்னு போட்டிருக்கு. நமக்கு வகுப்பு ஆசிரியர் கிளாஸ் டீச்சர் வந்து மேம் தான், அதனால நம்ம அம்மா அப்படின்னு அந்த இடத்துல எழுதணும். மதிப்பிற்குரிய அம்மா. பொருள், விடுப்பிற்கான அனுமதி கேட்டல் தொடர்பாக. ஸோ நீங்க லீவ் எடுக்க போறீங்க, அந்த ரீசனுக்காக லெட்டர் எழுதுறீங்க. நான் என் மாமாவின் திருமணத்திற்கு டேஷ் செல்ல இருப்பதால், டேஷ் அப்படின்ற இடத்துல எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம்.
டேஷ் செல்ல இருப்பதால் என்னால் டேஷ் மற்றும் டேஷ் அந்த டூ டேஸ் டேட்டு நீங்கள் எந்த டேட்டில் லீவ் எடுக்க போகிறீங்க அந்த ரெண்டு டேட்டோட டேட்டை எங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் ஆகிய நாட்களில் பள்ளிக்கு வர இயலாது ஸோ என்னால் அதனால் ஸ்கூலுக்கு வர முடியாது ஆகையால் இந்த இரு நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவன் மாணவின்னு இருக்கு மாணவன் அப்படின்னா பாய்ஸ் நேம் எழுதணும் மாணவி அப்படின்னா கேர்ள்ஸ் நேம் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு நாளைக்கு ஒன் டைம் அப்படின்னு ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஃபைவ் டேஸ் கண்டினியூவாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் ஓகே தேங்க்யூ